ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கும் ஒரு அகைன் ஒரு நல்ல ஒரு வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வர ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி நான் பேச போகிறேன். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு டாப்பிக்கை என்னுடைய கருத்துலேருந்து தான் சொல்கிறேன், ஓகேங்களா? என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் சொல்கிறேன். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் எதாவது கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா கூட, அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்குது, ஓகேங்களா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஸோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹியூஜில் நான் எங்கே இருக்கேன், என்னோடய குவான்டிட்டி எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து பார்த்திங்கன்னா யோசித்தது இல்லை. இது ஒரு கண்டென்ட்டாக பேசணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இது கண்டென்ட்டாக பேசுனா கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும், எல்லாருக்கும் தேவைப்படும் நினச்சி தான் இந்த ஒரு கண்டென்ட்டை நான் டெலிவரி பண்ண விரும்புகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். சரி, வாங்க பார்க்கலாம். ஓகே, இங்கே நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்ன, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பையரும் ஒரு செல்லரும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்டை ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு லாட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கோம், ஓகேங்களா. இதில் இது க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கனால இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக வந்துருச்சு. இதே இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒன்றுன்னு சொல்கிறது மறையணும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போகணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, பையரும் செல்லரும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஆகணும். அப்படி ஆகிறதுனால ஒன்றுன்னு க்ரியேட் பண்ணப்பட்டிருக்க இந்த ஒரு லாட் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்னாக மாறி வெளியே போயிட்டோம், ஓகேங்களா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லைங்க, கான்ட்ராக்ட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ண பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. அதை நீங்களும் இல்லைன்னா இன்னொரு ஆளும் சேர்ந்து ஒரு 20 லாட்டு போட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல 20 லாட்டுன்னு சொல்லி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும். அதே இடத்துல பையரும் நீங்களும் அண்ட் செல்லர் இன்னொருத்தவரும் அந்த ஒரு கான்ட்ராக்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 லாட்டுமே போயிடும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். இதுதான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ண போடுறதும் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளியர் பண்ணுறதும் விதமாக நடக்கிற விஷயங்கள், ஓகேங்களா. அண்டு நம்ம இன்றைக்கி பேச இருந்த டாபிக் தான் இது. நம்ம எங்கே இந்த ஒரு ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர், ஓகேங்களா, நம்ம மட்டும் கிடையாதுங்க. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் க்ரியேட் பண்ணப்படலை, மார்க்கெட்டில் இருக்க எல்லா பிளேயர்ஸாலையும் க்ரியேட் பண்ணப்படுது. ஆனால் இங்கே ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே நான் இது வச்சுருக்கேன், ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம்மு, அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎம்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஓடிஎம்மில் தாங்க அதிகமான ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சர்ஜ் ஆகும் கம்பேர் டு வந்து பார்த்திங்கன்னா ஐடிஎம்னு சொல்லலாம். ஆனால் நம்மள பல பேரும் நம்மள எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம்மில் தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் போடுவோம். ஏன்னா ஓடிஎம்மில் ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டோம்னா டிகே மட்டும் கிடைக்கும், அதில் இன்டென்சிக் வேல்யூ இருக்காது. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அங்கேருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. டிகே மட்டும் எடுத்து அது ஜீரோவாக்கி நம்ம வெளியே போயிட்டு வெளியே போயிடலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம ஓடிஎம்மில் போடுவோம். ஸோ ஓடிஎம்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜாக இருக்குது, ஓகேங்களா. நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹியூஜ்னு சொல்லும்போது நான் எடுத்திருக்க அந்த ஸ்ட்ராட்டஜி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அயன் கான்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் 1800 வந்து ஒரு லாட் நான் செல் பண்ணியிருக்கேன். 1800 கிட்டத்தட்ட 60 லட்சம் குவான்டிட்டி இருக்குது, ஓகேங்களா. அந்த 60 லட்சத்தில் நான் போட்டிருக்க ஒரு லாட்டு, ஓகேங்களா, ஒரு லாட்டுன்னு என்னது 50 குவான்டிட்டி தான் அந்த 60 லட்சத்தில் இருக்குது, புரியுதுங்களா. அப்போது நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்க ஒரு லாட்டு அதில் பார்த்தீங்கன்னா 60 லட்சத்தில் ஒரே ஒரு 50 குவான்டிட்டி. அப்போ மிச்சம் இருக்கிறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை டைரெக்ஷனாக அங்கே வச்சுருக்காங்க. அதாவது சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் கால் சைடும் புட் சைடும் அவங்க வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து பார்த்திங்கன்னா பில்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தங்க. ஸோ அதை தான் சொல்லணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். இதில் ஹியூஜ்னு சொல்லும்போது அந்த 60 லட்சத்துலேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லாட் அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை, ஓகேங்களா. அப்போ என்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க அண்ட் என்ன மாதிரி எவ்வளோ குவான்டிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா போடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி கூட பார்த்துக்கலாம். அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் சொன்னேன், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடிஎம்மை பற்றி சொல்லலை, அட் த மணியை பற்றி சொல்லலை, ஓடிஎம்மை பற்றி சொல்லலை. இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணுத்திலையும் என்னென்ன மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து வேரி ஆகுது, என்னென்ன மாதிரியெல்லாம் நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுன்னு சொல்கிறேன். அண்ட் இதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கே அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்த மணி ஓடிஎம்னு சொல்லும்
இதுக்கு நான் ஸ்பெஷலாகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். சின்ஸ் வந்து நான் இங்கே நான் சிம்பிளாக நான் சொல்கிறேன், இந்த மணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மணின்னு சொல்லும்போது இது தாங்க, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இது தாங்க இந்த மணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, எல்லோ கலரில் இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணியில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இது ஏன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மணியில் கிரியேட் பண்ணியிருக்காங்க கம்பேர் டு இந்த மணிலும் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அடுத்த மணிலும் கிரியேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் ஓடிஎம்லையும் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ கிரியேட் பண்ணுற ஆள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் தான். பெரிய ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் டைரக்ஷனை இன்றைக்கி டவுன் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி முடிவு பண்ண அந்த ஒரு விளைவு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கால் ஆப்ஷனில் இவ்வளோ பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜாக இருக்குது. ஓகேங்களா, கால் ஆப்ஷனில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சர்ஜானா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஆக தான் செய்யும். அதோட விளைவாக தான் இன்றைக்கி மார்க்கெட் ஒரு 220 பாயிண்ட் வரையும் இப்போ வரையும் டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கே இவங்க ஓடிஎம்மையும் ஷார்ட் அடிச்சு இங்கே பாருங்கள் ஒரு கோடி ஏற்றிட்டாங்க. பாருங்கள் ஒரு கோடின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஏற்றிட்டாங்க ஓடிஎம்மில். அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு டைரக்ஷன் நம்ம தான் கொண்டு போகிறோம், டவுனாக தான் ஆக போகுதுன்னு தெரிஞ்சதுனால அவன் இந்த மணிலையும் டைரெக்டாக செல் பண்ணுறான் அண்ட் அடுத்த மணிலையும் செல் பண்ணுறான். எவ்வளோ கிளவராக பாருங்களேன், எல்லாத்துலையும் 18,000 போகவே போகாது, ஆனால் அவன் இன்றைக்கி இன்ட்ராடேல ஒரு 500,000 செல் பண்ணி வச்சுருக்கான் அண்ட் 18,100 ஒரு 500,000 இந்த மாதிரி ஒரு 10,00,000 சொல்லி இவன் செல் பண்ணிக்கிட்டு வரான். ஏன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் டிப்பு போகலாம், இல்லைனா அதே இடத்துல கூட க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி ஒரு நாளுக்கான டிகே வந்து அவன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு எடுக்கிறாங்க. வேறு எதுவுமே இல்லை. ஓடிஎம்மில் எல்லா ப்ரீமியமும் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் 10 ரூபா 15 ரூபான்னு வந்துருச்சு. ஸோ அங்கே போயிட்டு அவன் மார்க்கெட் என்ன தான் ப்ரெஷர் பண்ணி இறக்குனாலும் இதில் ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்காது. ஓகேங்களா, இன்னும் 2 நாளைக்கான டிகே மட்டும்தான் இதில் இருக்குது. ஆனால் இவன் ஓடிஎம்மில் கையை வைக்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே டெல்டா மூவும் ரெடியூஸ் ஆகும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டைம் வேல்யூவும் அதிகம் அப்படின்றதுனால அதோடைய மைனஸும் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கு அதோடைய டிடெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும் அப்படின்றதுனால அவன் பாருங்கள் எவ்வளோ கிளவராக வந்து ஐடிஎம்மில் செல் பண்ணி அவன் ப்ராஃபிட்டை எடுக்கிறான்னு பாருங்கள். ஸோ இதுதான் இந்த மணியில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்ஷனை கிளியராக சொல்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மணி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லும்போது டைரெக்ஷனை சாலிடாக சொல்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ண நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா, அதை பார்த்து அண்ட் அட் த மணின்னு சொல்லும்போது இங்கே வந்து மேஜராக வந்து ஸ்ட்ராடல் போடுவாங்க. ஓகேங்களா, காலையும் விற்பாங்க பொட்டையும் விற்பாங்க அண்ட் அதோட கலெக்டர் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்சாக வச்சு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க. அட் த மணியில் போட வேண்டிய ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா மேபி அது இருக்கும் அண்ட் அடுத்த மணியில் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் ஸ்ப்ரெட்ஸ் போடுவாங்க. இது வந்து அடுத்த மணியில் இதை இந்த ஓஏ வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, முன்ன பின்ன அதாவது அடுத்த மணி வந்து பார்த்திங்கன்னா 18,300 கால் ஓஏ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா புட்டு ஓஏயை டாமினேட் பண்ணுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே போக போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா கால் ஓஏ அதிகமாகுது புட்டு ஓஏ கம்மியாகுதுன்னா அங்கே வந்து புட்டு ஓஏ அன்வைண்ட் ஆகுது, கால் ஓஏ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ மார்க்கெட் கீழே போக செய்யும். அடுத்த மணி ஓஏ வச்சு நம்ம இந்த அளவு அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கற்றுக்குங்க இல்லை நினச்சிக்கோங்க. அண்டு ஓடிஎம்முடைய ஓஏ இது ரொம்பவே முக்கியமானது ஒன்றுங்க. இங்கே தான் இங்கே தாங்க நம்மளாம் இருப்போம். ஓகேங்களா, ஓடிஎம்னு நம்ம சொல்லும் போது இங்கே தான் நம்ம இருப்போம். ஏன்னா இங்கே தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியும் மேக்ஸிமம் போட்டிருப்போம். ஆனால் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் ஆஃப் பிரேக் டவுன் பிரேக் ஈவனை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் பண்ணுமா ஆகாதா அதை நான் சொல்ல போகிறேங்க. இதில் நம்ம நான் போட்டிருக்க இந்த 18,100 புட் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 60,00,000 இருக்குது. ஆனால் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி போடும்போது இங்கே எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30,00,000 தான் இருக்குது. நான் ஸ்ட்ராட்டஜி போட்டதுக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் இன்னொரு 30,00,000 அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து சர்ஜாக இருக்குது. ஓகேங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சர்ஜாக இருக்குன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணியிருக்காங்க செல் பண்ணியிருக்காங்க. இங்கே நான் வந்து ஒரு செல்லர் அப்படின்னால நான் என்ன எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் பெர்ஸ்பெக்டிவில் எடுக்கிறேன். நான் விற்கும்போது 30,00,000 இருந்த ஓஏ இப்போ 60,00,000 சொல்லும்போது நான் ரொம்பவே இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். என்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,00,000 குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்கு. அப்போது நான் என்ன சொல்லலாம்னு 30,00,000 குவான்டிட்டிக்கான ஆப்ஷன் செல்லர்ஸ் அங்கே இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 60,00,000 ஓஏயை பிரேக் டவுன் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனால் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 to 60 ஆகுது அப்படின்னா இதோடைய பாசிபிலிட்டிஸ் ஆஃப் அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து பிரேக் டவுன் பண்ணாது, ஒரு 80% வரையும் பண்ணாது. ஓகேங்களா, இது 80% பண்ணாதுன்னு சொன்னதுக்கு பண்ணும், 20% வந்து பண்ணிங்கன்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணிச்சுன்னா இதில் 60% 60,00,000 குவான்டிட்டி வச்சுருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லாஸுக்கு உட்படுத்தணும். உட்படுத்தினா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடிஎம்மில் இருக்க ஓஏ வந்து ஃபாலோ ஆகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஓடிஎம்மில் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம அதாவது ஓடிஎம்மில் நம்ம ஸ்ட்ராட்டஜி போகிறதெல்லாம் கிரெடிட் டெபிட்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெஜ் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகாது. ரொம்ப மார்க்கெட் வேகமாக இறங்கும்போது நம்ம வந்து கிரெடிட் போட்டிருந்தோன்னா அங்கே வந்து வேலையே ஆகாது. ஸோ அதனால்
அறுபது லட்சம் சொல்லும்போது அவன் எப்படி போட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. மேபி அவன் வந்து கிரெடிட் போட்டிருக்கலாம், இல்லை டெபிட் போட்டிருக்கலாம், வாட் எவர். ஓகேங்களா, டெபிட் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஒரு சைடு மார்க்கெட் போகும்போது அவனுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் கிரெடிட் போட்டிருக்கும் போது மாட்டியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 60 லட்சம் 80 லட்சம் சொல்லிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அதிகமாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டி ஆஃப் பிரேக் டவுன் வந்து கம்மியாகுது. இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லாஜிக் வந்து ஓடிஎம்மில் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓஐ வந்து ரைஸ் ஆகுது, அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஓஐ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓடிஎம்மில், அதாவது ஸ்பாட்லேருந்து ஒரு 300 பாயிண்ட் தூரமாக வச்சுக்கோங்களா, 300 பாயிண்ட் தூரமாக வச்சுருக்கும்போது நான் பார்த்த இந்த 18100 புட் ஆப்ஷனுக்கு 30 லட்சம் இருந்ததுங்க. ஓகேங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அது வெள்ளி மண்டே என்னவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது 50 லட்சமாக மாறிச்சு. ஓகேங்களா, ஆனால் ப்ரைஸ் எங்குமே போல் ப்ரைஸ் அங்கேயே தான் இருக்குது. நான் செல் பண்ணப்போ 25 ரூபானா இப்போ 35 ரூபாவில் இருக்குது, அவ்வளோதான் ப்ரைஸும் ஏறுது. பட் ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு வந்துருச்சு, 60 லட்சம் வந்துருச்சு. ஓகேங்களா, எது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஆனால் ப்ரைஸ் அதே மாதிரி 34 ரூபா 33 ரூபாவில் தான் இருக்குது. ப்ரைஸ் அங்கே தான் இருக்குது, பட் பிளேயர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் போடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அந்த 18100ல். இல்லைனா எங்கே குமுலேட்டிவாக வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுதோ அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அதுதான் இங்கே நடக்குது. ஓகேங்களா, லாஜிக்குமே அதுதான். ஸோ இதுவே இப்போது டிக்ரீஸ் ஆச்சுன்னா நான் வெளியே வந்திருப்பேன், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபாலாக ஃபாஸ்ட்டாக ஃபாலாக இருக்கும். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இறங்கிட்டு இருக்கனால இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ண பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நான் இங்கே கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன். அண்ட் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஷயமே கூட, ஏன்னா ஓடிஎம்மில் வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணணும், அதிகமாக இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணணும்னா அது நமக்குமே சில டைம் ஃபெயிலியர் ஆகும். நம்ம 1-2 லாட்டு தான் போடுறோம், நமக்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னா அங்கே 60 லட்சம் 70 லட்சம் இருக்கும்போது அவங்களும் அட்டம் பண்ணுவாங்க. அட்டம் பண்ணும்போது அவங்களுக்குமே சில நேரம் பாசிபிளாக இருக்கும், இல்லைன்னா சில நேரம் பாசிபிள் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த ரேஞ்சுக்கு வர விடாமல் தடுப்பாங்க, இல்லைனா அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொசிஷனை ஹெச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் உண்மையாக நடக்கும். ஆனால் ஓடிஎம்மில் பொறுத்தவரையும் ஓடிஎம்க்கு நியராக அவங்களோட பிரேக் டவுன் வரும்போது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஸோ ஃபியூச்சர்ஸில் ஹெச் பண்ணால் தான் உண்டு, பட் லாஸு லாஸு தான் அவங்களுக்கு, அதை மட்டும் உறுதி. ஸோ அதை தான் என்னுடைய மை லாஜிக்காக நான் வந்து சொல்ல விரும்பினேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துருக்கோம், அண்ட் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மணியில் எங்கே இருக்கோம் அண்ட் அடுத்த மணியில் எங்கே இருக்கோம், ஓடிஎம்மில் எங்கே இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியலாம், இன்னொரு தடவை பாருங்கள். அண்ட் புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஏதாவது டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.